எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு ஷார்ட் டைமில் உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க, அதுக்கு என்னுடைய நன்றி. இந்த ப்ரெஸ் மீட் முக்கியமாக எதுக்கு அப்படின்னா, இது நாங்கள் மருதுக்காக நடத்துகிற ஒரு ப்ரெஸ் மீட். இது 96 படத்துக்காகவோ இல்லை எனக்காகவோ அதுக்காக கிடையாது, இது முக்கியமாக மருதுக்காக. ஏன்னா மருது மேலே சில அது குற்றச்சாட்டுன்னு கூட சொல்ல முடியல, அது ஒரு மாதிரி எனக்கு சொல்ல தெரில, சரியான வார்த்தை தெரில எனக்கு. அப்படி பேசியிருக்காங்க. அந்த இன்டர்வியூ, ரெண்டு இன்டர்வியூவும் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்காக தான் மெயினாக அது வச்சுருக்கோம். சரி, இது இப்போ உங்களுக்கு மோஸ்ட்லி உங்கள் நான் உங்களில் பல பேருக்கு வந்து தெரிஞ்சது வந்து இந்த ரெண்டு இன்டர்வியூ, அதாவது சுரேஷுங்கிறவர் தனியாக கொடுத்த ஒரு இன்டர்வியூ, அப்புறம் சுரேஷ் அவர் கூட பாரதராஜா சார் கொடுத்த, இந்த ரெண்டு தான் உங்களுக்கு முக்காசு பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒன்று நடந்தது என்னன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் வீக்கே ஒரு அது தெரில, அது ஃபேஸ்புக்கா ட்விட்டரான்னு எனக்கு தெரியல, ஃபேஸ்புக் சாரி, அதில் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் இருக்குது போட்டோ, ஒரு பேர் வந்து விச்சு அவர் வந்து போட்டிருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது என்னுடைய கதை, இதை வந்து நான் நந்தகோபாலுக்கு வந்து, அதாவது எங்கள் ப்ரொடியூசர் அவருக்கு வந்து 4 to 5 இயர்ஸ் அதுக்கு முன்னாடி நான் சொன்னது, அதை வந்து என்கிட்ட கொடுத்து அவர் எடுக்க சொல்லி நான் எடுத்துட்டதா அவர் சொல்லியிருந்தார். இது ஒரு குற்றச்சாட்டு. இது என்ன சொல்லியிருந்தாருன்னா, எப்படி ஒரு கேமராமேனால் ஒரு கேமராமேனால எப்படி டைரக்ட் பண்ண முடியும், எப்படி எழுத முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை அவர் இதில் வச்சிருக்கிறார். அது என்ன கேள்வின்னு தெரியல, ஏன்னா இதே தமிழ்நாட்டில் தான் பால்மேந்திரா சார் வந்து எழுதியிருக்காரு, எடிட் பண்ணியிருக்காரு, டைரக்ட் பண்ணியிருக்காரு, எல்லாம் கடைசியாக நடிக்க கூட செஞ்சுருக்காரு, சரிங்களா? ஸோ இப்படி ஒரு கேள்வியை அவர் கேட்டிருந்தார், அதுக்கான ஒரு பதில் இதில் இருக்கு. நான் இவ்வளோ நாள் என்ன எழுதியிருக்கேன், என்னென்னலாம் எழுதி அதுலேருந்து இந்த 96 வந்ததுங்கிறது எல்லாத்தையுமே இதில் வச்சுருக்கேன். அது ஒரு பாயிண்ட். அது அப்போ அவர் வந்து அவர்கிட்ட வந்து இந்த கதையை திருடிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா, அப்புறம் இது யார்? அப்போ நான் ரெண்டு பேர் வீட்டில் புரிந்து திருந்தேன்னா, அது என்னோட முதல் கேள்வி. அவர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா, அந்த படம் வெளியில் வந்த உடனே ஆரம்பிக்கிறாங்க, அதாவது படம் ஹிட்டு அப்படின்னு தெரிஞ்சோடனே அந்த கேஸ் ஆரம்பிக்குது. அடுத்து இந்த கேஸ் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் நல்லா இருக்குது, இதோட தெலுங்கு ரைட்ஸ்லாம் வந்து தெலுங்குல ரீமேக் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த கேஸ் ஸ்டார்ட் ஆகுது. என்னுடைய கேள்வி என்னென்னா, ஒருத்தர் கதையை திருடிட்டாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் முதல்ல எதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க? அவங்களோட கதையை தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இது என்னுடைய கதை, இந்த கதையும் அந்த கதையும் ஒரே மாதிரி இருக்கா, செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதையை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இவராக இருக்கட்டும், அந்த இன்டர்வியூல பேசின அந்த சுரேஷா இருக்கட்டும், இதுவரைக்கும் கதைன்னு ஒரு விஷயத்த கொண்டே வரல. சரி, அதுல அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு எனக்கு தெரியல, பட் நான் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா இதுல ரொம்ப, அதுவும் இந்த படம் ரிலீஸ் ஆகி துணி கூட அதை என்னால் என்ஜாய் பண்ண முடியல. இந்த படம் இந்த வெற்றி வந்து என்கிட்ட நிறைய பேர் சொல்லும் போது எனக்கு அது உள்ளே போக மாட்டேங்குது. ஏன்னா இங்கே ஹிட்டுங்கிறாங்க, ரிப்பீட் ஆடியன்ஸ் வராங்கிறாங்க, 4வது வாரம் ஸ்க்ரீன்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கிறாங்க, கேரளாவில் அப்படி ஓடிட்டு இருக்கு, 2 லாங்குவேஜில் ரீமேக் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது எனக்கு அதில் துணி கூட சந்தோஷம் இல்லை. காரணம் இந்த 3 பேர் தான். ஏன்னா ஒரு அக்யூசேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கொஞ்சமாக நியாயம் இருக்கணும், ஏதோ ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். எந்த ப்ரூஃபுமே இல்லை அப்படின்னா எனக்கு அது அப்படி எதுக்கு? ஏன்னா அதை அது மீடியாலையும் வருது, அந்த மீடியாவில் வரும்போது அந்த மீடியாவில் அட்லீஸ்ட் அந்த க்வெஸ்சன் கேட்கணும். ஏன்னா நான் நல்லவேளை ஒரே ஒருத்தர் அதை பப்ளிஷ் பண்ணாருன்னு நினைக்கிறேன், அந்த இது எனக்கு ரெஜிஸ்டர் ஆன சர்டிஃபிகேட், ஐ திங்க் விகடன் நினைக்கிறேன், அவங்க போட்டிருந்தாங்க. பட் அந்த 2 இன்டர்வியூலையுமே அந்த விஷயத்த சொல்லவே இல்லை. பவுன் ஸ்கிரிப்ட் கிடையாது, அது ரெஜிஸ்டர்ட் ஸ்கிரிப்ட், அது 2016 ஏப்ரலில் ரெஜிஸ்டர்ட் ஸ்கிரிப்ட். சரி, இவங்க எந்த டீட்டெயிலையும் கொடுக்கல. கொடுக்காததுனால கடைசியில் என் பிள்ளை என்னோடது தான் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கேவலமான நிலைமை அது. இந்த நிலைமைக்கு தள்ளிட்டாங்க, அதனால நான் பண்ணுறேன்.
உங்கள யார் வேணாலும் வந்து செக் பண்ணிக்கங்க. ஆரம்பத்துல இருந்து வந்துடுறேன். இதெல்லாம் கைப்பட எழுதுனது, ஹேண்ட் ரைட்டன், என்னுடைய ரஃப் டிராப்ட்ஸ். இதெல்லாம் முடிச்சுட்டு சேவைக்கெல்லாம் போய் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டை சொன்னது, அதாவது பாலாஜிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் படத்துல ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னது சேவைட்ட தான். அதுல வந்து சொன்னது ஃபேர் பண்ணி ஹேண்ட் ரிட்டன் கைப்பட எழுதுனது, ஒரு டைரியில தான் எழுதுனது. இதுதான் அந்த ஸ்கிரிப்ட் அது, சரிங்களா? இது கைப்பட எழுதுனது, ஒரு டைரியில எழுதுனது, அவ்வளவு. இதை எடுத்துட்டு தான் சேது, த்ரிஷா, நந்தகோபால் சார் எல்லாத்தையும் சொன்னது எடுத்துட்டு போய் தான் சொன்னது. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் எல்லாம் ஓகே படம் டேக் ஆஃப் அப்படின்னோன்னா சரி, இதுக்கப்புறமா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷன் வச்சு இதில் ஏதாவது லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்கா, ஏதாவது கரெக்ஷன் பண்ணுமா, ஃபைன் டியூன் பண்ணுமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வச்சோம். அதில் வந்து அதில் குமாரராஜா சார்கிட்ட சொன்னேன், அப்புறம் எங்கள் வீட்டில் நடந்த டிஸ்கஷனில் பாலாஜி, பக்ஸு, சரஸ், கேமராமேன் சரஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க, மருது வந்திருந்தாப்புல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வச்சு டிஸ்கஸ் பண்ணும்போது பிரிண்ட் அவுட் எடுத்தாச்சு ஸ்கிரிப்ட், அதோட இது இங்கே இருக்கு டிஸ்கஷனுக்கு எடுத்த காப்பீஸ், இதெல்லாம் அந்த ஸ்டேஜில் இருந்த இது. இதுக்கு இந்த டைம் நடக்கும் போதே அப்ளை பண்ணியாச்சு, அதாவது நான் சொல்றது 2015 டிசம்பர் ஃப்ளட் வந்தப்போ தான் நான் அந்த கதை எழுதினேன். பல இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன், உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த ஃப்ளட் வரும்போது எழுதி முடிச்சு ஜனவரி மாதம் விஜய் சேதுபதிக்கு நான் கதையை போய் சொல்றேன். ஸோ அவரு ஓகே அப்படின்ட்டாரு. அதே மாதம் ப்ரொடியூசர்ட்டையும் சொல்லியாச்சு, எனக்கு கம்பெனியும் ஓகே ஆயிடுச்சு. பிப்ரவரி மாதம் 2016 பிப்ரவரி த்ரிஷாட்ட சொல்லியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ப்ராஜெக்ட் இஸ் செட். இந்த கண்டிஷனுக்கு அப்புறமா தான் டிஸ்கஷன் நடக்குது. டிஸ்கஷன் நடக்கும்போது நான் ரைட்டர்ஸ் யூனியனில் அப்ளை பண்ணிட்டேன், மெம்பர்ஷிப் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணியாச்சு. பண்ணி அதில் ரெஜிஸ்டர் பண்ண தான் இது. சேர்ந்திருக்கும் உங்களுக்கு தெரியும், இதுதான் அந்த ஸ்கிரிப்ட் ரெஜிஸ்டர் பண்ணது. இதில் நீங்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும், 2016 ஏப்ரல் மாதம் எனக்கு, ஏன்னா அவங்க ஒரு டைம் எடுத்துப்பாங்க, கொடுத்த உடனே அவங்க அதை என்னை பற்றியும் வெரிஃபை பண்ணுவாங்க, ஸ்கிரிப்டிங் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. கொடுக்கும்போது ஒரு நாள் திறந்துருக்கும், ஒரு சீல்டு காப்பி ஒன்று கொடுப்பாங்க, அவங்களே அதில் சீல் வச்சு ஒரு காப்பி ஒன்று கொடுப்பாங்க. இது கைக்கு வந்துடுச்சு. இது அதில் இந்த இதில் ஒருத்தர் கேட்டிருந்தார், இவர் எப்படி டைரக்ட் பண்ணுவார், கேமராமேன் எப்படி இதாக வருவார் தெரில, அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரில எனக்கு. பட் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் பாதி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 96 அதில் ஒரு சீக்வன்ஸ் வரும், அந்த பையன் வந்து ஏதோ கடன் பிரச்சனை இருந்ததுனால ஊரை விட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு வரும். அந்த ஊரை விட்டு போன பிறகு என்ன நடந்தது அவனுக்கு அப்படின்னு சொல்லி, நான் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடியே ஒரு குறுநாவல் ஷார்ட் நாவலாக எழுதுனேன், ஹேண்ட் ரைட்டன் இது. இது ஒரு ஷார்ட் நாவல், இது படத்துக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, இந்த சினிமாவில் வராது. ஆனால் அந்த அந்த ஊரை விட்டு போனப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு நாவலாக எழுதுது. ஸோ நான் எனக்கு எழுத தெரியுமா அப்படிங்கிறதுக்கு அது இருக்குது, என்னுடைய கவிதைகள் தொகுப்பாக நான் இது பண்ணது. இது இதுலேயுமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பற்றின கவிதைகள் இருக்கும், யார் வேணாலும் வந்து பார்த்துங்க. இதுக்கு இப்போ உங்களுக்கு சாட்சி வேணா, பாவம் அவர் உடம்பு சரியில்லை, பிரபஞ்சன் சார் வந்து இதை படிச்சிருக்கார், அதனால போய் கேட்டுக்கேன், நான் எல்லாத்துக்கும் சாட்சி வேணும் இல்லை அதுக்காக. ஸோ இது இதுக்கு பேர் தான் ப்ரூஃப். இது என்னுடையது அப்படிங்கிறதுக்கு இப்படி தான் நான் ப்ரூவ் பண்ண முடியும், புரியுதுங்களா? இது என்னுடைய இதுவரைக்கும் உள்ள ஒரு வாதம். அஃப்கோர்ஸ் இதுக்கப்புறம் அந்த ரெண்டு இன்டர்வியூவில் அவங்க பேசினது மேலே எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது, எனக்கும் சில குற்றச்சாட்டுகள் இருக்குது, அதை நான் பேசுகிறேன், அதை அதுக்கப்புறம் பேசுகிறேன். பட் என் தரப்பு வாதம் இதெல்லாம் தான், அதை நான் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். உங்களுடைய கேள்விகளை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா இதில் எங்கள் தரப்பில் முதல்ல நாங்கள் சொல்ல வேண்டியதான் சொல்லிடுறோம், ஏன்னா அதிலே பல பதில்கள் உங்களுக்கு வந்துடும், அதுக்கப்புறமா மற்றவர்கள் நம்ம பேசலாம். அதுக்கு மேலே உண்மையு சொல்லிடுறேன், நான் என்னோடய எவிடன்சஸ்லாம் நான் வச்சுட்டேன், பட் அவங்க கொடுத்த எவிடன்ஸில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, அது மேபி நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா எவிடன்ஸ்ன்னு சொல்லி ஒரு சில ஸ்டில்ஸ் காட்டுறாங்க, ரோடு, ஸ்கூலோட கேட்டு, அப்புறம் ஒரு தெருவு, ஒரு ஓட்டு வீடு,
அப்புறம் டிசைன்னு சொல்லிட்டு ஒன்று காமிச்சாங்க, அது எனக்கு தெரியல என்னன்னு. ஏன்னா 92 பேர் வச்சாங்கிறாங்க, ஆனால் காமிக்கிறது வந்து பால்பாண்டி என்ற பாரதி, பால்பாண்டி என்ற பாரதி. அவர் சொன்னது வந்து ஆனால் பாரதி என்ற பால்பாண்டின்னு சொல்லிட்டு காமிச்சதுல பால்பாண்டி என்ற பாரதின்னு இருந்தது. இது என்னுடைய இது. சரி, இது அவங்களுடைய எவிடன்ஸ். இது எப்படி எவிடன்ஸ் ஆகும்? ஏன்னா கதையை திருடிட்டோம்னு சொல்றாங்களா, லொகேஷன் ஸ்டில்ஸை திருடிட்டோம்னு சொல்றாங்களா, முதல் கேள்வி என்னோடது. இன்னொன்று 92 அதுதான் 96 அப்படிங்கிறாங்க. 96ங்கிறது 2016 நாங்கள் டைட்டிலே நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம். அப்புறம் தொண்டர்கிட்ட அதை பற்றி நியூஸ் வந்துட்டே இருந்தது. அப்புறம் டீசர் இருந்தது, ட்ரெய்லர் இருந்தது, பேப்பர் ஆட் இருந்தது, எல்லாத்துலேயும் 96 வந்துகிட்டே தான் இருக்கு. இன்னொன்று இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எழுதும் போது கூட ஒரு 3 ரைட்டர்ஸ் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. இதை வந்து இன்டர்வியூ வரைக்கும் சொன்னது அவர் பரதராஜா சார் வந்து கட்டிப்பிடிச்சு பாராட்டினார். ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த கதை தெரிஞ்சிருக்கணுமே, முதல் விஷயம். எல்லாருக்குமே இந்த இந்த கதை, இப்படி ஒரு கதை இருக்குது. 96 வரும்போதே அவங்களுக்கு அது இது பண்ணியிருக்கணும். பட் எதனால எந்த இந்த இந்த ரெண்டு இதுலையுமே அவங்க எந்த மெட்டீரியலுமே ப்ரொடியூஸ் பண்ணல. இதுதான் கதை. இது அட்லீஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எங்கிட்ட காசு இல்லைங்கிறார். அந்த பிரச்சனையில் அப்புறம் வருவோம் கண்டிப்பாக. ஏன்னா அந்த இது பற்றி கொஞ்சம் விளையாடியாக பேசணும். மெயில் பண்ணியிருப்பாங்களே, அதுக்கு ஒன்றும் காசாகாத. மெயில் பண்ணல, எதுவுமே பண்ணல, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் வந்து பேசுகிறாங்க. ப்ளஸ் பேசும்போது அந்த ஆதாரத்தை நீங்கள் காமிச்சிங்கன்னா அது ஒரு தூரத்துலேருந்து காட்டுறாங்க. ஆனால் முதல் தடவை ஒரு ஆதாரத்து மேலே ஒரு பேனிங் ஷாட் வந்தது நான் இப்போ தான் பார்க்குறேன். அது ஒரு அப்படி காட்டுறாங்க. நான் அப்படியே காமிச்சேன், இப்படியே காமிச்சேண்ணா, இப்படி இப்படி தூக்கி வச்சேண்ணா, நான் கீழே இருக்க பார்த்துக்க வேண்டாம் சொல்கிறேண்ணா, எனக்கு இதுக்கு தயவுசெய்து உங்களில் யாராவது எனக்கு ஒன்று கடைசியில் கேள்வி நேரம் வரும்போது எனக்கு கொஞ்சம் யாராவது எனக்கு பதில் சொல்லுங்கள். இது இது இப்படி தான் அப்ரோச் பண்ணணுமா, இது எனக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு அதான் என்னோட வருது. ஸோ என் தரப்பில் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். அந்த ரெண்டு இன்டர்வியூ வந்து அனைமா எல்லோரும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் அதில் எனக்கு சில கேள்விகள் இருக்குது, அதை அப்படியே நான் சொல்லிடுறேன். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் பதில் சொல்லிடலாம். என்னென்னா, அவர் வந்து 10 நிமிஷம் சொன்ன கதையிலே அவருக்கு பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு எங்கேயோ மலையடிவாரத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் போய் நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அதுதான் பல நாள் டிஸ்கஸ் பண்ணதான் சொன்னார், எத்தனை நாள்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதனால் டிஸ்கஸ் பண்ணப்போ எழுதியிருப்பாங்கல்ல, இல்லை வெறும் டிஸ்கஷன் மட்டும் பண்ணியிருப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் எழுதும் போது இந்த மாதிரி ரஃப் டிராஃப்ட் இது பண்ணோம். டிஸ்கஷன் பண்ணும்போது அதிலே நிறைய குறிப்புகள்லாம் எடுத்துப்போம். தனியாக ஒரு அசிஸ்டன்ட் அதுக்கு வந்து குறிப்பு எடுத்துப்பார். அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஒன்று, 96 அனௌன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் 92 ஞாபகம் இல்லையான்னு ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருந்தாங்க, நான் பார்க்கல அப்படின்னாரு. அவரும் பார்க்கல. அந்த 3 ரைட்டர்ஸ், கொடிவீரன் ஒருத்தர், ரோஸ்மில்லன் ஒருத்தர், சுருளிப்பட்டி சிவாஜி, அந்த 3 பேருமே எதையுமே பார்க்கலையா? 96 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது பார்க்கலையா? ரிலீஸ் ஆகி ஹிட்டுன்னு தான் இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுதா? கேள்வி. இன்ட்ரல் பிளாக் சொல்லும் போது பாரதராஜா சார் வந்து கட்டி அணைச்சிட்டாரு அப்படின்னு. இந்த இன்ட்ரல் பிளாக் ஆனால் ஆமாம் அப்படின்னாங்க. ஸ்கிரிப்ட் படி நாங்கள் வச்சுருந்தது முதல்ல அந்த இன்ட்ரல் பிளாக் கிடையாது, சரிங்களா? ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கனாலே தெரியும். அது வந்து எடிட் பண்ணி முடிச்சுட்டு எங்களுக்கு டியூரேஷன் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே போகுதுன்னு நாங்கள் முன்னாடி எழுத்து வச்சதான். ஃபஸ்ட்டு வச்சது வந்து படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உன்னை எங்கே விட்டனோ அங்கே தான் இருக்கேன் வா அப்படின்னோடனே அந்த பொண்ணு ஓடி வரும், காரில் ஏறி கிளம்புவாங்க. அதுதான் இன்ட்ரல் பிளாக் ஸ்கிரிப்ட் படி. ஏன்னா அது ஒரு பீக் பாயிண்ட். ஏன்னா வாங்கினோன்னு வந்துருச்சு, ரெண்டு பேர் கிளம்புறாங்க, என்னடா அது நைட்டில் ரெண்டு பேரும் கிளம்புறாங்களேன்னு ஒரு பதட்டம் இருக்கும். அதுதான் இன்ட்ரல் பிளாக்காக வச்சது. டியூரேஷன் காரணமாக நாங்கள் மாற்றி வச்சது எங்கன்னா, அந்த காஃபி ஷாப்லேருந்து வெளில வருவாங்க, வண்டி போயிட்டே இருக்கும், பின்னாடி உட்காந்துருந்த அந்த சுபாங்கிற கேரக்டர் ரெண்டு பேரையும் சந்தேகமாக பார்ப்பாங்க, இன்ட்ரோல்னு போடுவோம். இதுக்காகவா அவர் கட்டி அணைச்சாரு எனக்கு தெரியல. அதில் அப்படி ஒரு வரலாறு காணாத ஒரு இன்ட்ரல் பிளாக்காகுது. எங்களுக்கு நேரம் பிரச்சனையாக இருந்ததுனால நாங்கள் அங்கே உணர்ந்து வச்சோம். அதுக்கு ஒருத்தர் தெரியல. ஓகே, பிகினிங் டு எண்டு இதுதான், இதே ஸ்கிரிப்ட் தான் அப்படின்னு சொல்லி
முதல் 10 நிமிஷம் பாக்கும்போதே பாரதிராஜா சார் ஸ்டாப் பண்ணிட்டாரு ஸ்கிரீனிங் அப்படின்னாரு. போய் அங்க இருந்து அவங்களுக்கு தெரியும், அவருக்கு ஒரு போன் வந்தது, அதனாலதான் அவர் வெளில போனாரு. திருப்பி வந்து ஃபுல் படம் பார்த்தாரு அப்படிங்கிறது முதல் இன்டர்வியூல இப்படி ஒரு டீடைல் சொல்லியிருந்தாரு. கரெக்டா? ஆமா, நிறுத்திட்டாரு அப்படின்னாங்க. அப்படியே அப்படின்னா நிறுத்த முடியாது ஆக்சுவலா, அது உள்ள போய் சொன்னாதான் அதை நிப்பாட்டலாம் முடியும். அது ஒரு விஷயம். இன்னொன்று, அந்த ஜானகி அம்மா கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக சார் சொன்ன மாதிரி பி சுசிலா அம்மாவோட இதை ஃபேனாக இருக்கிற மாதிரி கௌசல்யா நடித்த ஒரு படம் வந்திருக்கு, உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரில. ரொம்ப முன்னாடி 90s ஒரு படம் வந்துச்சு, அவங்களுக்கு படம் பேர் மறந்துடுச்சு. கூப்பிட்டு வந்து மனதை திருடி விட்டாய். ஓகே, அதில் கூப்பிட்டு வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ண வைப்பாங்க, சுசிலா அம்மா வெளில நின்று பாடுவாங்க, அவங்க வெளில வந்து. ஸோ இட்ஸ் நத்திங் நியூ, இது ஒன்றும் பெரிய நாவல் ஐடியாலாம் கிடையாது. அகைன் அந்த கேள்வி எனக்கு வருது, இவர் தான், அதாவது இவர் எழுதி வரதராஜா சார் தான் டைரக்ட் பண்ண போறாருன்னா, விஜய் சேதுபதி, வெற்றிமாறன் சார், ஆர் இவன் தனுஷ்ட கூட சொல், இவங்களெல்லாம் ரீச் பண்ணுறது ஒரு மேட்டராகவே இருந்திருக்காது முதல்ல. அப்புறம் எதுக்கு இவர் போய் தனியாக ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு சொல்ல முடியலங்கிறாரு, எதுக்கு வந்து மருது அப்ரோச் பண்ணும், ஏன் என்ன வந்து என்ன அப்ரோச் பண்ணும் எனக்கு தெரியல. அதான் எனக்கு அடுத்தது என்னன்னா, மருதுபாண்டி யாருன்னு அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அந்த படத்து மேலே ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தையுமே 96 எங்கேயுமே இது ஒரு படமானு சொல்லலை, பிரமாதமாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாரு. ஸோ இத்தனை படம் பண்ணவங்க, சுரேஷை விட்டுருவான், அவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, இத்தனை படம் பண்ண ஒரு டைரக்டர் பெரிய ஐகான், அவரை வந்து நம்ம அப்படி நிமிந்து இதாக பார்க்குறோம், அவர் எப்படி டக்குன்னு இப்படி ஒரு காரியம் நாங்கள் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினச்சாருன்னு முதல் கேள்வி வருது. ஏன்னா அவர் கண்டிப்பாக தெரியும், ஒர்க் ஒரு கிரியேட்டர்னு ஒரு அது அது எப்படி என்ன என்ன மாதிரி இருந்தால் அது வரும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அவர் இது பண்ணுறாரு. ப்ளஸ் அந்த இன்டர்வியூலே பார்த்தீங்கன்னா, சுரேஷுமே கொஞ்சம் முன்னுக்கு பின் ஓரணா பேசியிருந்தார், குழந்தைக்கு அப்பாங்கிறாரு அப்புறமா இல்லைங்கிறாரு, அது என்னன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று, என்கிட்ட முழு கதையை மருதுபாண்டியை சொல்ல சொன்னதாக சொல்கிறார், அப்படி எதுவும் உங்கள்கிட்ட சொன்னாரா எனக்கு தெரியல. என்கிட்ட எதுக்கு முழு கதையை சொன்னோம், ஏன்னா அவர் ஒன்று என்ன கேமராமேனாக அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் நான் கதை கேட்பேன், இல்லைனா நான் கேட்க மாட்டேன். அதிகபட்சம் யாராவது ஒரு ஆக்டர்ஸை சொல்லணும்னா ரெஃபரன்ஸ் கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்சது ரெண்டே பேர் தான், எனக்கு சசிகுமார் சாரை தெரியும், விஜய் சேதுபதியை தெரியும், ரெஃபரன்ஸ் வேணால் கொடுப்பேன், அதுவுமே முழுமையாக தெரிஞ்சிருந்தால் கொடுப்பேன். இப்போ மருது அசுரவதம் பண்ணுறதுக்கு நான் வந்து சசிகுமார் சார்ட்ட நான், ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு அறிமுகம் கிடையாது, நான் ரெஃபரன்ஸ் கொடுத்தேன், அதுவுமே வந்து நான் சொன்னது இல்லாமல் அப்புறம் கேமராமேன் கதிர் மூலமாக சொல்லி அது அது பண்ணலாம். நண்பர்களுக்கு அது பண்ணுவோம், முன்ன பின்ன தெரியாதவங்க, இன்னொன்று என்ன கேமராமேனாக கேட்டு வராதவங்கள்ட்ட நான் கதை கேட்டதே கிடையாது முதல் விஷயம், ஏன்னா அது ரிஸ்க், அதை நான் கேட்டது கிடையாது. ஒன்று, ஆமாம், மணி தன்னுடைய விளக்கத்தை சொல்லிட்டாரு, அதை பற்றி ஒன்றும் இல்லை. இன்னொன்று, இந்த 92-96 அப்படின்னு ஒரு இதை சொல்கிறாங்க, நான் 92 வச்சுருந்தேன், இவர் 96 படம் எடுத்துட்டாருங்கிறாங்க. நான் ஏன் 96 படம் எடுத்தேன் அப்படின்னா, அப்போ நான் தஞ்சாவூர் இல்லைன்னு சொல்ல போகிறாங்களா, நான் எங்கள் கோலாலம்பூர்லேயே வளர்ந்தேன், நான் தஞ்சாவூரில் தான் வளர்ந்தேன், நான் அங்கே தான் ஒரு 3 ஸ்கூலில் படித்தேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ 96 பேட்ச் ரீயூனியன் நடந்தது அப்படிங்கிறத நான் கிட்டத்தட்ட எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிட்டேன், இந்த படம் ஒரு ரீயூனியன் அடிப்படையாக வச்சு வந்ததுன்னு சொல்லிட்டேன். அப்போ எனக்கு ரீயூனியன் நடக்கலைன்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை நான் அதை பேஸ் பண்ணி எழுதலன்னு சொல்லுவேன், நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், அதில் யாரை பார்த்தேன் என்ன பார்த்தேன் அதுலேருந்து வந்த கதை தான், அது எப்படி எப்படிலாம் மாறி மருவி வந்தது அதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ கிளியர் எவிடன்ஸ், என்னோடய பர்சனல் லைஃப்லேருந்தும் நான் ஒரு எவிடன்ஸ் எடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதையும் இது பண்ணோம். இன்னொன்று, கூப்பிட்டு பேசும்போது துரோகம் பண்ணிட்டாரு, ஆனால் அவருக்கு நான் அதெல்லாம் கண்டுக்காமல் நான் டீ போட்டு கொடுத்தேன் அப்படின்னாரு. முதல்ல நீங்கள் எதுக்கு டீ போட்டு கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல, துரோகம் பண்ணிட்டாருனாலும் எதுக்கு அப்புறம் டீ போட்டு கொடுத்துருக்கீங்க அதுவும் எனக்கு தெரியல. அதாவது மருந்து ஒத்துக்கிட்டாருன்னு வேற சொல்கிறாங்க, நீ என்ன ஒத்துக்கிட்டியா துரோகம் பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டியா? ஆ, டீ நல்லா இருக்குன்னு வேணால் சொல்லியிருக்கலாம், அதான் எனக்கு தெரியல. சரி, ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அதில் வந்து ரொம்ப காசு செலவாகும், அது பண்ண முடியல என்னால் அப்படின்னாரு. ஏன் பண்ண முடியல, ஏன் உங்கள்கிட்ட காசு இல்லை, அடுத்த கேள்வி வருது. ஏன்னா 10 பாரதிராஜா சாட்டை இருக்கேங்கிறாரு, தெரியல ரெஜிஸ்டர் படத்து கூட காசு, அதுவும் அவர் தான் டைரக்ட் பண்ண போகிறாருன்னு சொல்கிறாங்க. அவர் பேரில் இல்லைனாலும் பாரதிராஜா சார் பேரில் அதை வந்து இது பண்ணியிருக்கலாம், இல்லை நண்பர்கள் யார் பேரில் அது பண்ணியிருக்கலாம், ஈஸியாக பண்ணியிருக்கலாம், அது ஒரு பெரிய செலவு கிடையாது. காரணம் என்னென்னா, அவர் சொல்கிறாரு அதுக்கு ஏதோ எழுதியிருக்கணும், லிரிக்ஸ் எழுதியிருக்கணும், இல்லை கதை எழுதியிருக்கணும், பேர் வந்திருக்கணுங்கிறார். எனக்கு அப்படிலாம் தெரியல, சொல்லப்போனால் எனக்கு நான் என்னுடைய கதையை ரெஜிஸ்டர் பண்ணுன்னு போனப்போ
எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. யூனியனில் போனேன், இதான் முறை, இதான் வழிமுறை, இவ்வளோ டைம் ஆகும்னு ரொம்ப கிளியராக சொன்னாங்க. கரெக்டாக அந்த கார்டு வந்துருச்சு அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா கரெக்டாக ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. இவர் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக நான் பண்ணது 2016 தான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ கூட பண்ணியிருக்கலாம். ஸோ அதுவும் நடக்கலை. ஸோ அப்போ அப்படி ஒரு அப்போனா அந்த ஸ்கிரிப்ட் எங்கே இருக்குது என்ன, அது ஒன்றும் தெரியல எனக்கு. ஆமாம், இன்னொன்று நந்தகோபால் சார் ப்ரொடியூசர், அவரை கூப்பிட்டு பேசினதாக சொன்னாங்க. நான் நந்தகோபால் சார்கிட்ட பேசும்போது தான் தெரியும், நீங்கள் எதுக்கு சார் போனீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா, படம் நல்லா இருக்குன்னு பாராட்டா கூப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டு தான்ப்பா போயிட்டேன் அப்படின்னாரு. இதுதான் சொன்னார். அப்படின்னா எனக்கு என்ன டீட்டெயில்னே சொல்லாமல் கூப்பிட்டுருக்குறாங்க. அதுவே முதல்ல எனக்கு சரியாக படலை. நீங்கள் ஒருத்தரை ஃபோன் பண்ணி கூப்பிட்றீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு தானே கூப்பிடுங்க. இப்போ உங்களை கூப்பிட்றேன்னா என்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு தானே, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் வந்திருக்கும். சும்மா வாங்கன்னு சொன்னால் அது எனக்கு தெரியல. அசம்ஷன் என்னவாக இருக்கும், படம் நல்லா போயிட்டு இருக்கு, படத்தை பற்றி ஏதோ பாராட்ட போகிறாங்க, இப்போ ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு தான் அவர் போயிருக்கார். இன்னொன்று அவருமே ஏதோ தயங்கினதாகவும் ஏதோ குற்றத்தை ஒப்புத்துக்கிட்ட மாதிரி ஏதோ அந்த ஒரு துணியில் சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாது. அவர் வந்துட்டு என்கிட்ட சொன்னது என்னென்ன, இல்லைப்பா அவர் ஏதோ 2-3 ஃபோட்டோ வச்சுருக்கேன்னு சொல்லி காட்டுறாருப்பா, எனக்கு என்னென்னு புரியல அப்படின்னு தான் எனக்கு சொன்னார். நான் சொன்னேன், சார் எதாக இருந்தாலும் என்கிட்ட பேச சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். எனக்கு யாருமே டைரெக்டாக ஃபோன் பண்ணல. இப்போ வரைக்கும் இந்த சுரேஷுங்கிற நபரோ, இல்லை பரதராஜா சாரோ, இல்லை பாரதிசாகரோட மேனேஜர்ஸோ யாருமே எனக்கு ஃபோன் பண்ணலை. இன்னொன்று அவர் அதான் வந்து நஷ்ட ஈடெல்லாம் கேட்கல, நாங்கள் வந்து மன்னிப்பு தான் கேட்க சொல்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படியே அடுத்த இன்டர்வியூவில் பாரதராஜா சார் பேசும்போது அதை அதர் லாங்குவேஜ் ரைட்ஸ் எல்லாம் சுரேஷை தான் பண்ண வைக்கணும், அவங்களுக்குள்ளேயே ஒரு முரண்பாடு இருக்குது. இன்னொன்று யார் மன்னிப்பு கேட்கணுங்கிறத நான் கடைசியாக நானே வர்றேன், அந்த பாயிண்ட்டுக்கு நான் வர்றேன். அப்படி சும்மாலாம் விட்டுற போகிறதில்ல. அந்த மொத்த இதில் ஒரு நல்ல காரியம் பண்ணாங்க. என்னென்னா, விஜய் சேதுபதி நல்லவர் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சந்தோஷம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்கள் நண்பர் நல்லவர், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அந்த நல்லவர்கிட்ட நீங்களே போய் கூட கேட்கலாம், இந்த ஸ்கிரிப்டை நான் எப்போ அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டு, அப்புறமா தான் ப்ரொடியூசர், அப்புறம் தான் அதுக்கப்புறமா தான் அந்த டிஸ்கஷன் நடந்தது. அதனால் நீங்கள் அவர்கிட்டையும் கூட போய், எனக்கு ஏதாவது ஒரு வேளை அவர் சொன்னால் நீங்கள் நம்புவீங்கன்னா நீங்கள் அவர்கிட்டையும் ஒரு தர கேட்டுங்க. நல்ல விஷயம். 96 டிசைன் பார்த்தேன், பிரமாதமாக இருந்ததுன்னு பாரதராஜா சாரே சொல்லியிருக்காரு அந்த இன்டர்வியூவில். சொல்கிற பிரமாதமாக இருக்குது அப்படின்னு. அப்போ பாரதராஜா சாருக்கு அந்த 92 ஞாபகம் வரலையா, முதல் கேள்வி. ஏன்னா 92 தான் ஃபஸ்ட்டு டைட்டில் வச்சுருந்தேன் அப்படின்னாரு. பாரதராஜா சாருக்கு அது ஞாபகம் வரலையா என்று முதல் கேள்வி. அகெயின் சீன் வைஸ் 90% இந்த படம் அதே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நான் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அகெயின் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்கள் கையில் ஸ்கிரிப்ட் இல்லைன்னா சீன் வைஸ் அதே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் அதை எனக்கு அதை ப்ரூவ் பண்ணட்டும். திரும்ப இடையில படம் பிரமாதம் பிரமாதம்னு வேற சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு படத்தை காப்பி அடிச்சு எடுக்க முடியுமா, அந்த கேள்வி. இன்னொன்று அதை சொல்லும் போதே பார்த்தா நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஒரு எனக்கு தெரியல, அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை, ஒரு நிதானம் இல்லாமல் சொன்ன மாதிரி இருந்தது. மருதுவோட படம் வந்து வெல்கம் டு சென்னையோ வெல்கம் சென்னையோ ஏதோ சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார், வணக்கம் சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்கிறாரு சுரேஷ். ரெண்டு பேரும் ஒரு படத்தோட பேரை முதல்ல சரியாக சொல்லலை. அது சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது, அதுதான் அந்த படத்தோட டைட்டில். அது அதை மட்டும் கிடையாது, அவங்க டைட்டிலே அவங்க மாற்றி தான் சொன்னாங்க. அவர் ஃபஸ்ட்டு சொல்லும் போது பாரதி என்கிற பால் பாண்டிங்கிறாரு, எழுதி காமிச்சது பார்த்தா பால் பாண்டி என்கிற பாரதின்றது. இது என்ன என்ன அது ஏன் அவ்வளோ கன்ஃபியூஷன் எனக்கு தெரியல. சரி, அகெயின் அந்த ஏன்னா நான் அதில் ஏற்கனவே சிலது ரிப்பீட் ஆகலாம், பட் அந்த அந்த இதில் அவங்க பேசினதுனால நான் சொல்லிடுறேன். தேங்க்ஸ் கார்டு போட்டதுனால இவர் தான் அந்த கதையை வந்து என்கிட்ட சொன்னார். இது நீங்கள் ஒரு சந்தேகமாக வேணால் சொல்லலாம், ஏன்னா மருது அவருக்கு தெரியும் அப்படின்னு. அதுவுமே வந்து இப்படி மீடியாவில் போய் சொல்லணுமா உங்களுக்கு, அப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, உங்களுக்கு நியாயம் வேணுமா, இல்லை மீடியா அட்டென்ஷன் வேணுமா, இல்லை இதுலேருந்து வேறு ஏதாவது ஆதாயம் தேடுறீங்களா அப்படிங்கிறத முதல்ல கிளியராக எனக்கு அதை சொல்லணும். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி தான், தேங்க்ஸ் வந்து எதுக்கு வேணாலும் நான் போட்டிருப்பேன், அது என்ன கேட்டால் நான் சொல்ல போகிறேன் எதுக்குன்னு அப்படின்னு, என்ன பண்ணார் அப்படின்னு. அதை வச்சு நீங்களே ஒரு யூகம் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வைப்பீங்க, ஒருத்தர் வசைப்பாடுவீங்கன்னா அது எனக்கு என்னன்னு தெரியல. மறந்துட்டேன் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு அது எப்படி மறப்ப அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நம்ம ஒரு விஷயத்தை எப்போ மறப்போம், அது அவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக இல்லைன்னா மறந்துடுவோம். அதில் அந்த அளவில் தான் அது இருந்திருக்கு அப்படின்னாங்க. அதுக்கு வரலன்னா வரல, அவ்வளோதான்.
இப்போ இப்போ நான் பண்ண படங்களில் சில படங்களை வந்து எனக்கே ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கும், சில விஷயங்கள் அதில் ஒரு சில சீன்ஸ் எனக்கே ஞாபகம் இருக்காது. இப்போ எழுதின கதைனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இப்போ என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னோடது சீன் சீனாக சொல்ல முடியுமான்னா இல்லை, ஏன்னா அது அவங்க எழுதலை, எழுதுனது நான். இப்போ கேட்டிங்கனாலும் என்னால் உட்காந்து 2.5 மணி நேரம் ஸ்கிரிப்ட் அப்படியே நான் சொல்லுவேன். அந்த மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஒரு விஷயம், நீ கருவை தூக்கி இருந்தால் பரவாயில்ல, நீ குழந்தையே தூக்கிட்டு போயிட்டேன்னு அவங்க. எந்த குழந்தைன்னு எனக்கு முதல்ல தெரியணும், அந்த குழந்தை எது, நீங்கள் ஏன் வச்சுருப்பீங்கல்ல ஸ்கிரிப்டு, அதை எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். அது ஏன்னா அது அது எனக்கு தெரியல, அது குழந்தை குழந்தைன்னா அந்த குழந்தை யார், அந்த குழந்தை அது ஏதாவது இருந்துச்சு ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொன்று ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டு போய் ஸ்டார் சார் ஆக்ஸில் வந்து ஸ்பைரல் பெயின் பண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடாது. நீங்கள் என்னைக்கு எழுதுனீங்களோ அந்த ப்ரூஃபோடு வரணும். இப்போ நான் வந்திருக்கிறேன்ல, இதுக்கு பேர் தான் ப்ரூஃப். சும்மா மணக்க மணக்க இன்றைக்கி அப்படியே ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்துருக்கேன், ஏன்னா அப்படி தான் இருந்தது. அவர் காமிச்ச ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்தது, அப்படியே அன்னைக்கு ப்ரிண்ட் அவுட் எடுத்து காமிச்ச மாதிரியே தான் இருந்தது. ஏன்னா அன்றைக்கி கூப்பிட்டது சுமூகமான முறையில் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன், அவர் வரலை அப்படின்னாங்க. அது என்ன, அந்த சுமூகமான முறையில்னா என்ன? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரு காசு கொடுங்க, தர முடிச்சுப்போம் அப்படின்னு. அது நான் ஏன் தரணும், நான் எழுதின ஸ்கிரிப்டும் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். அதனால் அந்த சுமூகத்துக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை. இன்னொன்று, இதை களவாண்டுட்டு போய் அங்கே கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல, அப்போ நீ சேர்ந்து என்ன மாவாட்டிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு ஒரு வார்த்தையை மீடியாவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அது அப்படிலாம் பண்ணலாமா எனக்கு தெரியல, மீடியா பீப்புள் நீங்கள் தான் சொல்லணும். இன்னொன்று, அவர் சொல்லியிருக்காரு அந்த ஒரு நாள்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு கதை கிடச்சிதுன்னா எழுதி பைன் பண்ணி எடுத்துடலான்னு. நான் என்ன சொல்கிறேன், அதே ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்கள் ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு வாங்க. இல்லையா, நானே 96 எங்கேயாவது எங்கே ஓடுதுன்னு நான் கேட்டு சொல்கிறேன், போய் பார்த்துட்டு கூட வந்து சொல்லுங்கள், ஏன்னா 90% அதே தான் தானே சொல்கிறீங்க. வந்துட்டு அந்த டைரக்டர் சாரி சுரேஷ் அதை எழுதினவர், அவர் வந்து சொல்லட்டும், இல்லையா அது சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் சரி வந்து அதை சொல்லட்டும் என்ன பார்த்துப்போம். அது கதை தான், அதுதான் அது கிடையாது. பார்த்துட்டு பார்த்தேன்னு சொல்லக்கூடாது, ஸ்கிரிப்டை சொல்லணும், ஏன்னா டைலாக்லேருந்து எல்லாம் அதே தான் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒன்று. கேமரா மூமெண்ட் வரைக்கும் சொல்கிறேன், நடிச்சு காட்டுவேன் வேற சொல்லியிருக்காரு, மருதுக்கு நடிச்சு காட்டுவாரா அவர். எங்கள் நீங்கள் நான் 100% கூட வேணாலும் நான் அரேஞ்ச் பண்ணுறேன், வந்து நின்று நடிச்சு காட்டட்டும், அத்தனை டைலாகையும் கரெக்டாக சொல்லட்டும், பார்ப்போம். இன்னொன்று, திரும்ப சில வார்த்தைகள் கொஞ்சம் இல்லை ரொம்பவே காயப்பட்டது. நேற்று இருந்திருந்தால் அது இன்னும் எங்களுக்கு அது எங்களுடைய வருத்தம் இன்னுமே தெரிஞ்சிருக்கும். மெயின் கல்ப்ரிட் அப்படிங்கிறாரு, காசு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்குறாரு. நான் என்னோடய 20 வருஷ ஃப்ரெண்டுக்கு நான் காசு கொடுத்தனான்னு கேட்குறாரு. கல்லூலி மங்கன்னு சொல்கிறாரு, கொன்றுவேங்கிற ஒரு வார்த்தையும் ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஓகே, அவர் சொன்ன மாதிரி தான், நாங்கள் மதிக்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இப்போ நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு என்ன சொல் டாப் 3 நம்ம அவரை வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோ பெரிய ஒரு இயக்குனர் இமயம்ங்கிற ஒரு பட்டம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அது மீடியாவில் எந்த வித ப்ரூஃபுமே இல்லாமல், இப்போ வந்து அவர் என்கிட்ட தான் சொன்னார் அதைத்தான் நான் எடுத்தேன் இப்படிலாம் எந்த ப்ரூஃபும் கிடையாது. அவர் உங்கள் கூட ஒரு 10 வருஷம் இருந்தார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, அப்படி அவர் உங்கள் கூட 10 வருஷம் இருக்கார், அவருக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் செய்யுங்க, உங்கள் அசிஸ்டன்ட் நீங்கள் செய்யுங்க. அவருக்கு நீங்கள் வந்து அதான் ஸ்கிரிப்ட் வச்சுருக்காருங்க, நீங்களே நீங்கள் ஏன் நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம், நீங்களே டைரக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை அவரை டைரக்ட் பண்ண விட்டுருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம், இல்லை பொருளாதார உதவி பண்ணி அட்லீஸ்ட் அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், நாங்கள் எதுக்கு அதை பண்ணணும்? இன்னொன்று, அவர் சொன்னாருங்கிறதுக்காக ஒரு 2 படம் பண்ண டேரக்டர், அந்த படத்தோட ஸ்டாண்டர்ட் என்னன்னு தெரியும், அதை அவரே பாராட்டியிருக்காரு. இந்த 96 அவரே பாராட்டியிருக்காரு கூப்பிட்டு. அப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாமா? நாங்கள் யாராவது அப்படி ஒரு வார்த்தையை இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டில் அப்படி பயன்படுத்தியிருந்தா நாளைக்கு எங்கள் நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அந்த இன்டர்வியூ எடுத்தவர், சினி விகடனில் இன்டர்வியூ எடுத்தவர் இங்கே இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லையா, சரி பரவாயில்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் விகடனில் அவங்களுடைய ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான அந்த சர்டிஃபிகேட்டை போட்டிருக்காங்க ஆன்லைனில், ஒரு ஆர்டிக்கலே வந்திருக்கு. ஒன்று, அந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கணும், கேள்வி கேட்கலை. இது ரெஜிஸ்டர் பண்ண ஸ்கிரிப்ட் ஆச்சும் கேட்டிருக்கணும், கேட்கலை. நீங்கள் உங்கள் ஸ்கிரிப்டை ஏன் எடுத்துகிட்டு வரலன்னு கேட்டிருக்கணும், கேட்கலை. பரவாயில்ல, அது 2 விஷயம் உங்களுக்கு தெரியலன்னு கூட வச்சுக்கலாம்.
நினைக்கிற விஷயம் நடக்கணும், வாழ்த்துக்கள். என்னது இது? நினைக்கிற விஷயம் நடக்கணும்னா அது அவங்க நினைக்கிறது சரின்னு நீங்கள் முடிவுக்கு வந்துட்டீங்களா, இல்லை அவங்க கொடுத்த ப்ரூஃப்லாம் நீங்கள் சரின்னு நம்பிட்டீங்களான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் இந்த விஷயமா இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயம், ஏன்னா இது ஒன்றும் ரெண்டு சின்ன பசங்களுக்கு இடையில நடக்கிற சண்டை இல்லை. வந்து நாலாவது வாரம் நல்லா ஓடிட்டு இருக்க படத்தை பற்றி எந்த வித ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி ஒரு இன்டர்வியூ எடுக்கும் போது எவ்வளோ பொறுப்பு வேணும்? நினைக்கிற விஷயம் நடக்கணும், வாழ்த்துக்கள். கொஞ்சம் கொஞ்சம் நிதானமாக அதை யோசிச்சு பாருங்க. அது சொன்ன விஷயம் சரியா அப்படிங்கிறத நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் இதை வந்து நான் இவ்வளோ உரிமையோட சொல்கிறேன்னா, இந்த படத்துக்கு உங்களில் பல பேர் ரிவ்யூ பண்ணீங்க, எனக்கு தெரிஞ்சு 99%, ஏன் அதுக்கு மேலே கூட சொல்லலாம், எல்லாரும் அதை பற்றி பாசிட்டிவாக எழுதிருக்கீங்க. ஒரு இதை பற்றி ஒரு எங்கேயுமே ஒரு தப்பாவோ இதாவோ எதுவுமே எழுதலை. இவ்வளோ பாசிட்டிவாக நீங்கள் செலிப்ரேட் பண்ண ஒரு படம் தான். அதுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் அது ஏன் அப்படி அப்படி டிவைடடாக பார்க்கணும்? உடனே இதை வச்சுக்க, ஏன்னா அதை பற்றி எதுவுமே சொல்லலை, இன்னொரு சைடை பற்றி சொல்லவே இல்லை, ஒரு சைடை மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே நிறுத்துறீங்க. அது சரியா? அகைன்